வணக்கம் நண்பர்கள். இன்று நாம் ஒரு சிறு தொழில் செய்கிறவங்களுக்கு ஒரு அருமையான இயந்திரத்தை பற்றி விவரம் சொல்கிறேன். இப்போ நீங்கள் பார்க்குறது ஊறுகாய் பாட்டவங்க. இதுமாதிரி மருந்து பொருட்கள், ஊறுகாய், உணவு பொருட்கள், இந்த வகையான பொருட்களை இந்த மாதிரி பிளாஸ்டிக் பாட்டிலில் பேக்கிங் பண்ணும்போது அது விரைவில் கெட்டு போகாமல் இருக்க அது மேலே ஒரு சீலிங் போடுவாங்கங்க. அலுமினியம் ஃபாயில் ஷீட்டுன்னுவாங்க, அதை வச்சு சீலிங் பண்ணுவாங்க காற்று போகாமல் இருக்க. 6 மாதத்துலேருந்து 1 வருடம் வரைக்கும் கெடாமல் இருக்குங்க. அதேமாதிரி மருந்து பொருட்கள் டேப்லெட்லாம் வருது பாருங்கள், மாத்திரை, அதெல்லாம் வீணாக போகாமல் இருக்கிறதுக்கு பிளாஸ்டிக் பாட்டில்களில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஓப்பன் பண்ணோன்னா ஒரு சீல் இருக்கும். இந்த லேகியம் தயார் பண்ணுற பாட்டில், தேன் பாட்டில்கள் எல்லாத்துலேயுமே இது இருக்குங்க. ஸோ சிறு தொழில் பண்ணுறவங்க நிறைய பேர் கேட்டிங்க, இந்த இயந்திரம் எங்கே கிடைக்கும், அதோடய செயல்பாடு என்ன என்பது. இதுதான் மாத்திரை, நிறைய மாத்திரைகள் வருது பாருங்கள், கேப்சூல்ஸ்லாம். அது வந்து வெளியில் காட்டில் உள்ள ஈரம் போய் அதை பாதிக்காத வண்ணம் சீலிங் பண்ணக்கூடியதுங்க. அதோடய பேர் மேனுவல் இண்டக்ஷன் சீலிங் மிஷினு. இப்போ வரும் அதுதான் பாருங்கள், அது ஏறக்குறைய 10,000 ரூபாயிலேருந்தே கிடைக்கிது. இந்த இயந்திரம்தான் அது, பாருங்கள் எப்படி சீலிங் பண்ணுறாங்க என்பது. அந்த மூடிக்குள்ளே அந்த சீலிங்கை வச்சுருவாங்க, டைட்டாக சீல் பண்ணிவிடுங்க. இதிலே ஃபோன் நம்பர் இருக்குது, அந்த நிறுவனத்தோட ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது அந்த வீடியோவில். தேவைப்படுறவங்க தொடர்பு கொண்டு வாங்கிக்கலாங்க. மாடலுக்கு தகுந்த மாதிரி இருக்குது ரேட்டு, ரேட்டு வந்து 10,000 ரூபாயிலேருந்து இருக்குங்க. இது வந்து மேனுவல், இதில் செமி ஆட்டோமேட்டிக்லாம் இருக்குது, ஃபுல் ஆட்டோமேட்டிக் இருக்குது. அது உங்களுடைய பட்ஜெட்டுக்கு தகுந்த மாதிரி. ஃபுட் ஐட்டங்களுக்கு இது முக்கியமானதுங்க. மாத்திரை உள்ளே சாப்பிடக்கூடிய அனைத்து வகையான பொருட்களுக்கும் இந்த வகையான சீலிங் மிக மிக முக்கியமானது. பாருங்கள் எப்படி சீலிங் பண்ணுறாங்க என்பது பாருங்கள். மூடியை மூடிட்டு இந்த ஹீட்லேயே வந்து அது ஒட்டிக்குதுங்க, அவ்வளோதாங்க. இப்போ மூடியை திறந்து பார்த்திங்கன்னா பக்காவாக சீல் பண்ணியிருக்கோம். இதுதான் மேனுவல் இண்டக்ஷன் சீலிங் மிஷின் பெறுங்க. பாருங்கள் இந்த இயந்திரம் வந்து இந்த மாதிரி ஊறுகாய் தயார் பண்ணுறவங்க, ஃபுட் ஐட்டங்கள் தயார் பண்ணுறவங்க, கேப்சூல் தயார் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இது, பொடிகள் தயார் பண்ணுறவங்க இருக்கிறாங்க பாருங்கள், மூலிகை மருந்து பொடிகள், லிக்விட் ஐட்டங்கள் கூட பாருங்கள், தலைக்கீழே கவுத்தாலும் அது ஒன்றும் வராது. ஸோ நல்ல ஒரு அருமையான டெக்னாலஜி இது. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த வகையான இயந்திரத்தை பற்றி போடுங்கன்ட்டு, அதனால தான் போட்டுங்க. பாருங்கள் உதல்னாலும் அது இதாகுது, அந்த அளவு ஸ்ட்ராங்கானது இது. வெளிநாடுகளுக்கெல்லாம் பேக்கேஜிங் போட்டு அதே மாதிரி சாப்பிட்ற ஐட்டங்கள்லாம் பேக் பண்ணணும்னா இந்த வகையான இண்டக்ஷன் சீலிங் மிஷினில் பண்ணி அனுப்பிச்சிங்கன்னா தான் கெட்டே போகாதுங்க. ஸோ அந்த அளவு உறுதியானது இது. அருமையான இயந்திரத்தோட பயன்பாட்டை சொல்லியிருக்கேன். ஸோ நல்ல ஆரம்பிக்க விரும்புகிறவங்க அந்த நிறுவனத்தோட ஃபோன் நம்பரில் தொடர்பு கொண்டு முழு விவரம் பெற்று உடனே உங்கள் ஊரில் ஆரம்பிக்கலாங்க. நெல்லிக்காய் ஜூஸு, நெல்லிக்காய் ஊறுகாய், நிறைய ஊறுகாய் இருக்குங்க. இயற்கை பொருட்களில் தயார் பண்ணக்கூடிய உணவுப் பொருட்கள், அப்புறம் வந்து அல்வா, லேகியங்கள், மருந்து பொருட்கள், மாத்திரைகள், இந்தமாரி உள்ளே சாப்பிடக்கூடிய அனைத்து விதமான பொருட்களுக்கும் இதில் போட்டுட்டு சீலிங் பண்ணிங்கன்னா 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகிறதுக்கு வாய்ப்பு இல்லாத ஒரு அருமையான இயந்திரம். ஸோ 10,000 ரூபா தாங்க அந்த மிஷினு குறைந்தபட்சம் நான் சொல்லுது. அதுக்கு மாடலுக்கு தகுந்த மாதிரி நிறுவனம் வந்து சொல்லு, நீங்கள் என்ன வகையான இயந்திரம் மாடல் கேட்குறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரைஸஸ் சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா அதை வாங்கி பொருட்களை தயார் பண்ணி நல்லா பாதுகாப்பாக விற்கலாங்க, கேரண்டி தரலாம். விற்பனையில் வந்து 6 மாதம் வரைக்கும் கெட்டு போகாதுன்னு உறுதியாக சொல்லக்கூடிய அருமையான இயந்திரத்தை சொல்கிறேன். தொடர்ந்து இது போன்ற நமது சேனலில் பல்வேறு தொழில் வாய்ப்புகள், இயந்திர தேவைகளை பற்றி தொடர்ந்து பதிவிட்டு வரேன். பாருங்கள், பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.